Hi guys, I have been train journey to Ahmedabad. That's why Tamil Nadu travel பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு நம்ம ட்ரிப் TN குள்ள தான் இருக்க போகுது. Back to TN. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜர்னியா இன்னைக்கு இருக்க போகுது. ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. தாம்பரம் டெர்மினல் தான் சொல்லி ஆகணும். ஏனா இங்க இருந்து நிறைய ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற அந்த ஸ்பெஷல் ட்ரெயினும் தாம்பரத்துல இருந்து தான் டிபார்ட் ஆகுது. தாம்பரம் டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டுங்க. தாம்பரம் டு கோயம்புத்தூர்னா யூஸ்வல் ரூட் நினச்சிடாதீங்க, ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டு. அந்த ரூட்டை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே சென்னையிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பல பிளேசஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வ்ளாகாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும்னு புக் பண்ணியாச்சு, கிளம்பி வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம்லேருந்து ஃப்ரைடேஸ் மட்டும் வீக்கெண்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னென்ன நாள் என்னென்ன டைமிங் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரைடே 6 மணிக்கு, அதாவது இப்போ ஈவினிங் 6 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. பிளைண்டாக தான் இருக்குது. அந்த ட்ரெயின் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்க போகுதுலாம் தெரியாது. என்னோட சேர்ந்து இன்றைக்கி அந்த வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஜீரோ 6 1 8 4 நம்ம ட்ரெயின் வெறும் தாம்பரம் தான் போட்டிருக்கு. 9th பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் பயங்கரமான ஒரு க்ரௌடட் ஸ்டேஷனாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கேருந்து ஏறுற மாதிரி இருக்கும். பட் நிறையா ட்ரெயின்ஸே இப்போ வந்து இங்கேருந்து டிபார்ட் ஆக ஆரம்பித்ததுனால நிறைய க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணுது. தாம்பரமில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு சைடுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் கடைசி 10th பிளாட்ஃபார்மு, 9th பிளாட்ஃபார்மு. செம்ம ஒரு ஆச்சரியம்ங்க WAP1. இந்த WAP1 பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. பட் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு தான். சவுத் சைடு ஓடக்கூடிய ட்ரெயின்ஸில் தான் வந்து WAP1 புல் பண்ணி பார்த்துருக்கேன். பட் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் WAP1 புல் பண்ண போது, அதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது, நடுவில் ஒரு இடத்துல ரிவர்சல் இருக்குது, லோக்கோ சேஞ்செலாம் இருக்குது. அது நான் எங்கன்னு சொல்கிறேன், ஏன்னா ரூட்டு பற்றி இனிமேல் நான் சொல்லலை. ஸோ ரூட்டு பற்றி சொல்லும் போது நான் எந்த இடத்துல லோக்கோ ரிவர்சல் ஆகும்னு சொல்கிறேன். லோக்கோவுக்கு அடுத்தபடியாக இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கோச்சஸும் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்புமே இருக்குது. SLR கோச்சில் ஸ்டார்ட் பண்ணி அன்ரிசர்வ்ட் ஜென்ரல் சீட்டிங் அன்ரிசர்வ்ட் இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஏசி மட்டும் இல்லை. மற்றபடி வேறு எல்லா கோச்சஸுமே இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு SLR கோச் இருக்குது. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் சீட்டிங் கோச் இருக்குது. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட்டும் எடுத்து நீங்கள் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டில் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது, ஏன்னா இந்த ட்ரெயினை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரல. ஃபஸ்ட்டு டே ட்ரெயினில் இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். SLR கோச்சுக்கு அடுத்தபடியாக ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸோடைய நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும், S1லேருந்து S12 வரைக்கும் 12 கோச்சஸ் தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இதோ இந்த S6 கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. பட் அதுக்கு முன்னாடி ஏசி கோச்சஸ் பற்றிலாம் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே இங்கே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கோச்சு, அப்புறம் ஒரு SLRD கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 SLRD, 3 ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கோச்சு. இந்த ட்ரெயினை ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக் பாட்டன் தான் சொல்லணும், ஏன்னா ஸ்லீப்பரும் 12 கோச் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டும் பார்த்தீங்கன்னா 3+2 5 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்கெண்டு க்ரௌடு கரெக்டாக ஃப்ரைடே நைட் இங்கேருந்து கிளம்புது, சண்டே நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. வீக்கெண்ட் க்ரௌடுக்கு இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். ஒரு 2 டயர் ஏசி கோச், 2 3 டயர் ஏசி கோச், டோட்டலாக 3 ஏசி கோச்சஸ் இந்த வண்டியில் இருக்குது. அதுவும் இந்த கோச்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்க. நமக்கு உண்மையிலே வயசாயிடுச்சுங்கிறத இந்த ஒரு கோச் தான் காட்டி கொடுக்குது. ஆனால் பளிச்சுன்னு இருக்குல்ல, பழைய கோச் மாதிரியே தெரில. 17, அதாவது 2017 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சு. ஸ்டேஷன்ல எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் பக்காவா எடுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரத்துலங்க 5:30 மணி 5:20 கிட்ட தான் நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்தேன். அந்த அரை மணி நேரத்துல இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணி போகிறது ஜேர்னி தான். ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்க போகுது. ஏன்னா போகிற ரூட் அந்த மாதிரி ஜேர்னி. நம்மளுக்கு தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு ரூட்டை பற்றி சொல்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் டைமில் நம்ம ஜேர்னி தாம்பரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நினச்சதோடவே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் கூட்டம் நல்லாவே இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த ட்ரெயின், இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டே. அன்ரிசர்வ்டில் ஆவரேஜாக தான் க்ரௌட் இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் ஃபர்ஸ்ட் டேனால யாருக்கும் தெரியலையோன்னு. பட் ஸ்லீப்பரில் அப்படி இல்லை. புக்கிங் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க புக் பண்ணும்போது பார்த்துருப்பாங்க எந்த ட்ரெயினில் அவைலபிள் காமிச்சிருக்கேன்னு பார்த்துருப்பாங்க. எந்த ட்ரெயின்லையும் கண்டிப்பாக அவைலபிள் இருந்திருக்காது. ஏன்னா ஃப்ரைடே நைட் இன்னைக்கு நம்ம கிளம்புறோம், இந்த ட்ரெயினில் இருந்திருக்கும். டக்குன்னு வந்து சீட் போட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லீப்பர் கோச்சஸ், ஏசி கோச்சஸ் எல்லாமே ஃபுல் தான். ஸோ ஃபர்ஸ்டே இந்த ட்ரெயின் எந்தெந்த ரூட்ல போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அப்போதான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மேஜர் பிளேசஸை இந்த வீக்கெண்டில் இந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணுதுன்னு. இப்போ தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு விழுப்புரம் போயிடுவோம். விழுப்புரம்லேருந்து மெயின் லைனுங்க. மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கவர் பண்ணுறாங்க. சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், தஞ்சாவூர், தஞ்சாவூர் வழியாக திருச்சி போயிடுறாங்க. திருச்சியிலேருந்து திண்டுக்கல். திண்டுக்கல்ல தான் லோகோ ரிவர்சல். திண்டுக்கல்ல இருந்து நம்ம எடுக்க போற ரூட் பழனி ரூட் எடுக்க போறோம். ஸோ திண்டுக்கல்ல ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, போத்தனூர், கோயம்புத்தூர், இந்த ரூட்ல தான் கோயம்புத்தூர் நம்ம ரீச் பண்ண போறோம். ஸோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மேஜரான பிளேசஸ். இங்க மெயின் லைன்ல நிறைய மேஜர் பிளேசஸ். அதுக்கப்புறம் அங்க திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் போற ரூட்ல நிறைய மேஜர் பிளேசஸ். இன்க்ரீசிங் வீக்கெண்ட் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரெயினை சதர்ன் ரயில்வேஸ் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு சமாளிக்கவே முடியாத அளவுக்கு எல்லா ட்ரெயின்ஸுமே ஜாம் பேக்டு. இந்த பக்கம் மெயின் லைனில் ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான். அந்த பக்கம் கோயம்புத்தூர், பழனி, உடுமலைப்பேட்டை அந்த சைட் போகிற ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் செம்ம ஜாம் பேக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது சூப்பராக ஒரு ரூட் டிசைன் பண்ணாங்க. மெயின் லைன் வழியாக போய் திண்டுக்கல் போய் ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி ரூட்டில் கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுறது. சூப்பரான ரூட்டில் ஒரே ஒரு ட்ரெயின் வச்சு எல்லா டிமாண்டையும் வந்து சமாளிக்கிற மாதிரி வீக்கெண்ட் ஸ்பெஷலாக இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. நைட்டு டின்னர் வாங்குறதுக்கு அடுத்து வரப்போகிற விழுப்புரம் கரெக்டான ஸ்டாப்பாக இருக்கும். விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஒரு 8:20, 8:30க்குள்ளே ரீச் ஆகிடுவோம். கரெக்டான ஸ்டாப்பு, கரெக்டான டைமிங்கு. விழுப்புரமில் நல்லாவும் இருக்கும் ஓரளவுக்கு டின்னர். பட் நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிட்டா எப்படியும் அடுத்த நாள்லேருந்து வெளியில் தானே சாப்பிட போகிறது. ட்ராவல்னு கிளம்பிட்டோம், சரி ஒரு வேளை மட்டும் நம்ம வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு வந்து வீட்டிலேருந்து எல்லா ட்ராவலுக்கும் கொண்டு வந்துடுறது. நாளையிலேருந்து வெளில சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சு கொடுத்தாச்சு. அவுட்டோர் வெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல் பண்ணுறாங்க. டீ, காஃபிலேருந்து தண்ணி பாட்டில், டின்னர் வரைக்கும் கூட இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வீட்டிலருந்து இன்றைக்கான டின்னர் ரெடியாக கொண்டு வந்தாச்சு. மேஜர் ஜங்ஷன்ஸில் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நிறையா ஸ்லாக் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்திருக்கோம். 8:20க்கு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்து ஃபேரை பற்றி பார்த்துருவோம். நம்ம ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நாமினலாக இருக்கும். 460 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. தாம்பரம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் சுற்றி தான் போகிறோம், லாங்கர் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் போகிறோம். பட் 460 ருபீஸ் தான் ஸ்லீப்பரில் ஆகுது. பட் தேர்ட் ஏசி ஃபேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 1250 ருபீஸ் ஆகுது. அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவை தான் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் அகமதாபாத்லேருந்து திருச்சி, இப்போ திருச்சி போயிட்டுருக்கிறது. மெயின் லைனில் தான் போவான். ஸோ இவன் பின்னாடியே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். டாடா பின்னாடியே வரும். என்னதான் ஏர்லியாக வந்தாலும் எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. விழுப்புரத்துலேருந்து லேட்டாக தான் கிளம்பியிருக்கும். காரணம் என்னன்னா பீக் டைமு. மற்ற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, ரெகுலராக இந்த ரூட்டில் ரன்னிங் ட்ரெயின்ஸ்க்குலாம் வழிவிட்டு தான் ஆகணும். ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின்னா அப்படி தான், ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அவன் டிராவல் பண்ணுற ரூட்டில் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 637 கிலோமீட்டர். கொஞ்சம் லாங்கான டிஸ்டன்ஸ் தான் சுற்றி வரதுனால. அந்த லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்குது. டோட்டலாக 14 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஈவினிங் 6 o'clock இங்கே கிளம்புறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock தான் கோயம்புத்தூர் ரீச் ஆகும். அந்த 14 hours பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கான டைமிங் மாதிரி தான் தெரியும். பட் ஸ்லாக் டைமிங்னால தான் அவ்வளோ எக்ஸ்டெண்டட் டைமிங் இருக்குது. ஷெட்யூலில் வந்து எக்ஸ்ட்ரா டைமிங் நிறையா வந்து இந்த மெயினான ஜங்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சப்போஸ் நடுவில் வந்து இந்த மாதிரி கிராசிங்க்கு நிறுத்தினாலோ இல்லை மற்ற ட்ரெயின்ஸ்க்கு வந்து வழி விட்டாலோ டைமிங் ஜாஸ்தி ஆகும்ல, அந்த டிலேலாம் சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. Tirupadiri Puliyur, Kadalur connect Pandratiki, correctana stopping Gurtaganga, at the Kadalur port Nikadi, Idmatuna, is the Tana Patina, Chidambaram stopping Gurtaganga, and in the days operate Agadan Patina, days connect like Varthala or Nalta, Friday night, Tambarathan the Kalambade, so Tambarathan the Kalambi, next day morning 8 o'clock, Coimbatore reach Agum, Urnal rest, Saturday operate Agade, Sunday night 11:45 Coimbatore Kalamum, night 11:45 Kalamum. Monday Madhyam, 12:30 da inga Tambaram reach agum. So reach agra time pathina konjam madhyana time la reach agudhu. So morning velaki poravangalukku pathina indha train vandu avlo useful ah irukadhu, but inga irundhu poradhu irukla Friday night kilambaradunala oorukku poravangalukku ella sama useful ana train ah irukum. Coimbatore Special Fair mainana highlight ennan pathina delta side kadachirukkudiya oru jackpot weekend train nu sollalam ena neenga evening time la Chennai la kelamna podum Friday evening ah neenga Chennai la irundhu kelambi office la mudichittu Chennai la irundhu kelamninga vechukonga night kulla neenga delta side irukra region ellame vandu நீங்க ரீச் ஆயிடலாம். இப்போ வந்து நம்ம சிதம்பரம் ரீச் ஆயிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஒரு 12:30 மணிக்குள்ள ரீச் ஆயிடலாம். மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போறவங்க எல்லாம் அந்த ஊர்க்காரங்களா தான் இருப்பாங்க. சோ நீங்க லேட் நைட்டா ஊருக்கு போனாலும் ஒரு இஷ்யூவும் இருக்காது. நீங்க நைட்டுக்குள்ள ஊருக்கு போய் தூங்கிடலாம். Evening Kalambara, Chendur Express, illa Port Mail Express, and the train la pathina main line la varakodiya mainana trains ticket kadaikiradhu romba kashtam. Adu weekend la pathina sama demand ah irukum. Adukku oru relief ah dhaan indha train kandippa irukku. Adhe nerathila delta side la irundhu neenga Pollachi Coimbatore la overnight la ponum appdi nenachingaalum weekend la idu kandippa ungalku useful ah irukum. Sirkazhi railway station la samaya or announcement ipdi or announcement pathina nama Tambarathla kuda kekala. Tambarathla kuda light ah pichu da ready panniranga, but Sirkazhi la pathina complete ave super ah ready panniranga. Actually indha train kana second run idu na vandu theriyama first run nu solta, sorry, idu vandu second run. Indha route la vandu rendavathu varama indha train odudhu. Aduthu pathina ethana naal varaikum indha train irukumna November 2 varaikum, November 29 varaikum booking open panniranga. And demand பொறுத்து டிமாண்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. something fishing. ஒரு unscheduled halt போடுறாங்க. கிராசிங்கோ இல்ல ஓவர்டேக்கோ ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். டவுன் லைன்ல கிரீன் போட்டாச்சு. ஸோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கிராசிங்காக தான் ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸோட மகிமையை பார்த்தீங்கல்ல, கூட்ஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகிறதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் ஃபேர் வண்டி ப்ளாக் பண்ணும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஸ்பெஷல் ஃபேர்னாலே அப்படி தான், கூட்ஸ் ட்ரெயினுக்கு கிடைக்கிற ப்ரையாரிட்டி கூட ஸ்பெஷல் ஃபேர் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது இன்றைக்கி உண்மை, அது நிஜம்தான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கூட்ஸ் ட்ரெயினை கிராஸ் பண்ண விட்டு நம்மளே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ கூட்ஸ் ட்ரெயினோட ப்ரையாரிட்டியை விட ஸ்பெஷல் ஃபேர் கம்மி. மாயவரம் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுறாங்க நம்ம ட்ரெயினை. தாம்பரத்துலேருந்து நம்ம வண்டியை புல் பண்ணிகிட்டு இருக்கிறது WAP1. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க EDDX ஈரோடு லோகோஷேட்டுடைய WAP1. பட் அவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நம்ம ட்ரெயினை இதே வந்து ஒரு WAP4 புல் பண்ணியிருந்தாவோ இல்லை WAP7 புல் பண்ணியிருந்தாவோ எந்த அளவுக்கு பவரும் ஸ்பீடும் இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு பவரும் ஸ்பீடும் WAP1லேயே இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் 110 வரைக்கும் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீடோ மீட்டர்லேயே. ஸோ அதே ஸ்பீட்லேயே நம்மளை வந்து திண்டுக்கல் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறோம். திண்டுக்கல்லில் பார்க்கலாம் என்ன லோக்கம் மாற்றுறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு வந்துடலாம். இப்போ மயிலாடுதுறை தாண்டி தூங்க போகிறது தான். மார்னிங் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் லோக்கோ ரிவர்சலோட விலாகை கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங் மக்களே. ரொம்ப ஏர்லியான ஒரு குட் மார்னிங் தான், ஆனால் இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேருக்கு முக்கியமான ஒரு இடம் லோக்கோ ரிவர்சல். நம்மளை நேற்று புல் பண்ணிட்டு வந்த WAP1 தான் இப்போ வந்து அங்கே டீகப்பிள் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், இல்லை வேறு ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இங்கேருந்து போத்தனூர் கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த இன்ஜின் தான் புல் பண்ண போகுது. அடடா, இந்த ப்ளூ கலர் கோச்சை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபீலிங் வருது. எங்க இருந்து எடுத்து போட்டாங்கன்னு தெரியல இந்த கோச்சை. எஸ்ஆர்லலாம் இந்த கோச் இருக்குங்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். அகெயின் இங்கே திண்டுக்கல்ல அன்ரிசர்வ்ட் கோச் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை, ஆவரேஜான க்ரௌட் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்த ட்ரெயின் பற்றி தெரிய வரும், அப்போது ஒரு நல்ல டிமாண்டே க்ரியேட் ஆகும். ஈரோடு லோகோ ஷெட்டுடைய WAP1 சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து நம்மளை எந்த லோகோ புல் பண்ணிட்டு வந்துச்சோ அதே லோகோவை தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி கப்பல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால தனியாக இந்த ட்ரெயினுக்குன்னு லோகோ இங்கே திண்டுக்கல்ல அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அதே லோகோவை அட்டாச் பண்ணுறாங்க. இந்த லோகோ தான் நம்மளை கோயம்புத்தூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவர்சலும் சேஞ்சும் கிடையாது. இந்த திண்டுக்கல் டு பொள்ளாச்சி ரூட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம சீனிக்கான ஒரு ரூட்டு. ஆனால் விடிகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிலாம் தாண்டினதுக்கப்புறம் விடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனரிஸ்லாம் பங்கமாக இருக்கும். ஸோ தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேரோட முக்கியமான டீபோர்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம் பழனி. பேசஞ்சர்ஸ் இறங்க ஆரம்பிக்கிறது திண்டுக்கல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதிகமான பேசஞ்சர்ஸ் இறங்கியிருக்கிறது பழனியில் தான். வீக்கெண்டுக்கு எப்படி சென்னையில் ஒர்க் பண்ணுற க்ரௌடு வந்து அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க, அதே மாதிரி வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே பழனி முருகர் கோயில் போகிற பக்தர்களும் ஜாஸ்தி பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பித்து ரெண்டாவது வாரம் தான், ஆனால் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. பழனிக்கு அடுத்தபடியாக இங்கே உடுமலைப்பேட்டையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீபோர்டாக இருக்காங்க. உடுமலைப்பேட்டை அகெயின் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு வீக்கெண்ட் டிமாண்ட் இருக்குது. ஒன்று உடுமலைப்பேட்டை ஊருக்கு வரவங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூரிசம். இங்கே உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி அந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம ஜேர்னி தாம்பரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 5:45 ஆகுது. ஆல்மோஸ்ட் 12 hours நம்ம ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் கோமங்கலம் ஸ்டேஷனில் நம்ம ஒரு அன்ஷெட்யூல் ஹால்ட்டு நிறுத்திருக்கிறதுக்கான காரணம் ஆப்போசிட்டில் கிராசிங் ஒரு சூப்பரான ட்ரெயினு வந்துட்டு இருக்கான். நேற்று மெயின் லைனில் டிலேயில் போயிட்டு இருந்த வண்டி ஸ்லாக் டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டைமிங்கை கேட்ச் பண்ணிட்டாங்க. திண்டுக்கலே பார்த்தீங்கன்னா பிஃபோர் டைமில் தான் நம்ம வந்தோம். இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே டைமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பொள்ளாச்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிஃபோரே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரேக் ஷேரிங் பற்றி சொல்லிடுறேன். ரேக் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்டே இந்த ட்ரெயினுக்கு கிடையாது. டெடிக்கேட்டடாக இந்த ஸ்பெஷல் ஃபேருக்கு தான், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேருக்கு தான் ஆப்ரேட் ஆகணும்னு இந்த ரேக்கை வந்து ரெடி பண்ணி அலாட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, சப்போஸ் டிமாண்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே ரேக்கு இந்த ரூட்லேயே ரன் ஆகும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் தவிர மற்ற நாள் எல்லாமே வந்து இந்த ரேக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். நம்ம மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த ட்ரெயினை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸாக அலாட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணேன். இப்போ நம்ம கிளம்புனோடனே பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வரும். ஒரு 7:10, 7:15க்கு இங்கே வரும். அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணுற விதமாக நீங்கள் கோயம்புத்தூரில் ஏறினீங்கன்னா இந்த ட்ரெயினில் இங்கே வந்து இறங்கி அப்படியே அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணிக்கலாம். So மொத்தத்தில் கன்க்ளூடிங்காக பார்த்தோன்னா இந்த ட்ரெயினு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஸ்டேஷன்ஸ் ஃபுல்லாகவே அந்த டிமாண்ட் பார்க்க முடிஞ்சது. சப்போஸ் இந்த ட்ரெயின் பற்றி யாருக்காச்சும் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ மூலமா அது தெரிய வந்திருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 6 வாரத்துக்கு இந்த ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்னும் பார்த்துக்கோங்க. சென்னையிலேருந்து நீங்கள் டெல்டா மாவட்டங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, டெல்டா சைட்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரதா இருந்தாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் வரவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட சரி சுற்றி போதே கோயம்புத்தூர் போகிறவங்களாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கோயம்புத்தூர் போகிற மக்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறி இருக்காங்க. இன்னும் க்ரௌடு உள்ளே இருக்குது. ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் இறங்க வேண்டிய க்ரௌடு இருக்குது. அடுத்து போத்தனூர் ஜங்ஷனும் நிற்கும், கோயம்புத்தூர் ஜங்ஷனும் நிற்கும். கோயம்புத்தூரின் அடுத்த டெர்மினல் உருவாகிட்டுருக்கு போத்தனூர் ஜங்ஷன். ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே காலி இடமா மண்ணு மண்ணாக இருக்கும். பட் நல்லா அழகாக தர போட்டாங்க. ஷெட்டுக்கான பில்லர்ஸ்லாம் வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங், செவரு கட்டி ஃபென்சிங்லாம் பண்ணிட்டாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2, 3லாம் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஜேர்னியில் நம்ம டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சு. எதிர்பார்த்ததை விட ஒரு சூப்பர் ட்ரெயினாகவே ரன் ஆகிட்டு இருக்குங்க. வீக்கெண்டு, அதனால் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை கோயம்புத்தூருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சிலர் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணி வராங்க. பட் நமக்கு வந்து மெயினான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் போகிறதுக்கு நைட் ட்ரெயின் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டால் சேரன், நீலகிரி, அதுக்கப்புறம் கேரளா ட்ரெயின்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் ஃப்ரைடே நைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷலாக அலாட் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. 8 சர்வீஸு, அதில் 2 சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. மீதி பார்த்திங்கன்னா ஒரு 6 சர்வீஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சப்போஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற மாதிரி இருந்தால், சண்டே நைட்டு கிளம்புற மாதிரி இருந்தால் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் லேட்டாக மண்டே போகுது, அவ்வளோதான். கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 14 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு லாங்கான டைமு. பட் எனக்கு டைம்லாம் பெரிய விஷயம் இல்லை. பொறுமையாக ரீச் ஆனால் போதும். ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் நான் வந்து சாட்டர்டே மார்னிங் நான் ரீச் ஆனால் போதும். 460 ரூபாயில் ஸ்லீப்பர் ஃபேர் 460 ரூபாயில் ரீச் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷன் சதர்ன் ரயில்வேஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பயன்படுத்திக்கங்க தாம்பரம் டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸை. இந்த பிளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.